லக் வணக்கம் நான் உங்க ஜெனா பேசுகிறேன் இப்போ என்ன கண்டென்ட் பார்க்க போறோன்னா வித்தியாசமான கதை ரஜினி தந்த ஐடியா வேட்டையன் சீக்கிரை பகிர்ந்த அனிருத் என்ன விஷயம்ன்றதீட்டில் பார்க்கலாம் அதை வேட்டையன் படம் குறித்தும் மனசுலாகியோ பாடல் குறித்தும் பே பேட்டி ஒன்றில் வந்து பேசியிருக்கார் நம்ம அனிருத் என்ன பேசிருக்காருனா நானுமே இயக்கத்தில் அமிதாப் பச்சன் ரஜினி ராணா பகத் வாசில் வாரியர் துஷாரா விஜயன் ரித்வி சிங் இந்த மாதிரி பல நட்சத்திரங்கள் நடிக்கிற படம் தான் வேட்டையன் லைக்காக தான் இந்த படம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அக்டோபர் பத்தாம் தேதி வெளியேற மாதிரி இருக்குது அனிருத் இந்த படத்துக்கு வந்து மியூசிக் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் வந்து சமீபத்தில் வெளியான இந்த மனசுலயோ பாடல்க்கு பாடலில் வந்து இணையத்தில் வந்து பெரும் வைரலாகவும் ஆயிட்டுருக்கு நேற்று ஓட்டம் பண்ணிக்க முன்னிட்டு அந்த மனசுலய பாடலில் வந்து ரொம்ப நிறைய பேர் வந்து ரீல்ஸும் பண்ணி போட்டுட்டு இருந்தாங்க இதுலேருந்தே வேட்டையன் படம் படம் மட்டும் மனசுலாய் பாடல் கொடுத்த அனிருத் ஒன்று பேசியிருக்காரு அதில் வந்து அவருக்கு சொந்த வந்து ஜெய் ஜெய்பீம் படம் வந்து ரொம்ப பிடிச்ச படம் அந்த வகையில் வந்து நானு சார் வந்த இந்த கதையை சொன்னும்போது ரஜினி சார் இப்படி ஒரு கதையை நடிப்பு நடிக்கிறது வந்து ரொம்ப புதுசா இருந்துச்சு அதாவது இப்போது இப்படியான வலுவான கதை வந்து வந்து ரொம்ப மக்களுக்கு பிடிக்குது நல்ல ஒரு பே நல்ல படம்னு ஒரு பேர் வாங்கி தருது ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது ரஜினி சார் இப்படியான கதையில் வந்து நடிக்கிறதுல வந்து ஒரு பெரிய ரீச் இருக்குது வேறு மாதிரி இருக்கும் அதாவது ரஜினி சாரோட திரு திரையுலக வாழ்க்கையில் வந்து வேட்டையன் ஒரு வித்தியாசமான படம் பிரச்சனை மையப்பற்றிய ஒரு கதை இது அது கதையும் வித்தியாசமான கதை ரஜினி சாருக்கும் எனக்கும் இது ஒரு களமாக வேட்டையன் வந்து ரொம்ப புதுசாக இருக்குது அப்படின்னு ரொம்ப ஒரு அழுத்தமாக சொல்லியிருக்காரு இது ஜெய்பி மாதிரி இதுவும் ஒரு பெரிய இட் கொடுக்க மாட்டதை நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் தேங்க்யூ